வணக்கம். நீதி டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். படுகொலை செய்யப்பட்ட சிறுமி ரஜினாவின் குடும்பத்திற்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சி நிதியுதவி. சிவில் சமூக பாதுகாப்பு குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலகத்தில் யாழ் அரசு அதிபர் வேதநாயகன் தலைமையில் இன்றைய தினம் நடைபெற்றது. எதிர்வரும் 25ஆம் நாளுடன் கலைக்கப்படுகிறது வடக்கு மாகாண சபை. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் முயற்சியால் படுகொலை செய்யப்பட்ட சிறுமி ரஜினாவின் குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. சிறுவர் தினத்தை முன்னிட்டு சங்கானை அமெரிக்கன் மிஷன் தமிழ் கிழவன் பாடசாலையில் இடம்பெற்ற சிறுவர் முதியோர் தின நிகழ்வில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் மாவட்ட நிர்வாக செயலாளரும் வலிகாம மேற்கு பிரதேச சபையின் உறுப்பினருமான சிவகுரு பாலகிருஷ்ணன் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார். இதன்போது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர் ஜே துவாரகா தேவி அவர்களுடைய முயற்சியால் சங்கானை தேவாலய வீதியினை பிறப்பிடமாகவும் ஜெர்மனியை வசிப்பிடமாகவும் கொண்ட எஸ் குலநாயகம் என்பவரின் உதவியால் குறித்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டுக்கான சிறுவர் தினத்தினை நினைவுகூறும் முகமாக தரம் ஒன்று மாணவர்களினது கரங்களால் அண்மையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுமி ரஜினா அவர்களுடைய தந்தையிடம் ரூபாய் 50,000 ரூபாய் நிதி வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சிவில் சமூக பாதுகாப்பு குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலகத்தில் யாழ் அரசு அதிபர் வேதநாயகன் தலைமையில் இன்றைய தினம் நடைபெற்றது. யாழ் மாவட்டத்தில் இடம்பெறும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்தல், அதிகரித்து வரும் போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவருதல் தொடர்பில் குறித்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதுடன் யாழ்ப்பாணத்தின் முக்கிய நகரங்களில் வீதி போக்குவரத்து நெருக்கடிகளை குறைத்தல் தொடர்பிலும் வீதி போக்குவரத்து ஒழுங்குகளில் போக்குவரத்து போலீசாரின் பங்களிப்பு தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. சிவில் சமூக பாதுகாப்பு குழு கூட்டம் யாழ் மாவட்ட செயலகத்தில் யாழ் அரசு அதிபர் வேதநாயகன் தலைமையில் இன்றைய தினம் நடைபெற்றது. யாழ் மாவட்டத்தில் இடம்பெறும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்தல், அதிகரித்து வரும் போதைப்பொருள் பயன்பாட்டை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருதல் தொடர்பில் வீதி போக்குவரத்து ஒழுங்குகளில் போக்குவரத்து போலீசாரின் பங்களிப்பு தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. பாடசாலை மாணவர்களை குறிவைத்து கஞ்சா, கெரோயின் போன்ற போதைப்பொருள் யாழ் குடாநாட்டில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பில் போலீசார் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் சிவில் சமூக பிரதிநிதிகளால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அத்துடன் சட்டவிரோத மணற்கடத்தல், மரங்களை கடத்துதலை கட்டுப்படுத்துவதற்கு சரியான முறையில் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுவது முக்கியம் எனவும் போலீசாரினால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணத்தினைச் சேர்ந்த சில கல்லூரி மாணவர்கள் பாடசாலை நேரத்தில் மதுபானங்கள் பாவிப்பதாகவும் பெற்றோர்களிடம் முறையிட்டதுடன் இவ்வாறான செயற்பாடுகள் எமது மாணவர் சமூகத்தினை மேலும் வன்முறை வழிநோக்கி செல்வதற்கு தூண்டுதலாக அமைவதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பான சூழல் ஒன்றை கட்டி எழுப்புவதற்கு போதைப்பொருள் பயன்பாட்டினை கட்டுப்படுத்துவது போலீசாரின் கடமையாகும் என சிவில் சமூக பிரதிநிதிகளால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இதற்கு பதிலளித்த யாழ் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் கடத்தப்படும் போதைப் பொருட்களை கைப்பற்றுவதுடன் சந்தேக நபர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துவதாகவும் தெரிவித்தனர். நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலில் யாழ் மாநகர சபை முதல்வர், யாழ் மாவட்ட போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை முன்வைத்தனர். யாழ் பல்கலைக்கழக இணை மருத்துவ தாதியியல் பாடநெறிக்கான பதிவு மற்றும் அங்கீகாரத்தினை வழங்க கோரி குறித்த பிரிவு மாணவர்கள் மற்றும் மாணவர் ஒன்றியம் இணைந்து கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை நடாத்தியுள்ளனர். பல்கலைக்கழக மருத்துவ பீட வளாகத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டம் பலாலி வீதி ஊடாக பேரணியாக வந்து யாழ் பல்கலைக்கழக பிரதான முன்றலில் நிறைவடைந்துள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடுதி வசதிகள், விளையாட்டு மைதானங்கள், தாதியர் பிரச்சினைகள், தனியார் பல்கலைக்கழகங்களின் சான்றிதழ்களினால் ஏற்படும் பாதிப்புகள் தீர்க்கப்படல் வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் முன்வைத்திருந்தனர். அத்துடன் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் ஒரு அழகாக செயல்பட்டு வரும் இணை மருத்துவ பிரிவில் மருந்தகவியல், மருத்துவ ஆய்வுக்கூட விஞ்ஞானம், தாதியியல் ஆகிய மூன்று பிரிவுகள் உள்ளன. இதில் தாதியியல் கற்கநெறிக்கு இதுவரை பதிவும் அங்கீகாரமும் வழங்கப்படவில்லை. இதற்கான அங்கீகாரத்தை வழங்குமாறு கடந்த 2006 ஆண்டிலிருந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றோம். ஆனால் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை. இந்த பாடநெறிக்கான பதிவும் அங்கீகாரமும் இல்லாத காரணத்தினால் சேவைகளில் பதவி பிரமாணம், பதவி உயர்வு, வேலைவாய்ப்பு, உயர்கல்வி கற்பதற்கான தடை போன்ற பல்வேறு பிரச்சினைக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டியுள்ளது.
குறித்த பிரச்சனைக்கு பொறுப்பு கூற வேண்டிய அமைச்சு மற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும் எமது கோரிக்கைகளை பலமுறை வெளிப்படுத்தியுள்ளோம். ஆனால் இதுவரை தீர்வு கொடுக்கப்படவில்லை. இனி எம்மை சமாளிப்பதற்கான வாக்குறுதிகள் வழங்குவதை நிறுத்தி இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை எந்த முறையில் கையாள போகின்றார்கள் எனவும், எந்த காலப்பகுதிக்குள் இதற்கான தீர்வை வழங்க முடியும் என்றும் எழுத்து ஊடாக உத்தரவாதத்தை எமக்கு வழங்க வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார்கள். மாணவிகள் மீது பாலியல் துன்புறுத்தல் புரிந்த பேராசிரியர்கள் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து கடமையாற்றியிருக்கின்றார்கள். அவர்கள் மீது உரிய நடவடிக்கையோ விசாரணையோ நடத்தப்படவில்லை என ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குற்றம் சாட்டியுள்ளது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் நேற்று ஜாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் இந்த பரபரப்பு குற்றச்சாட்டை சுமத்தினார்கள். ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்களாலும் ஒட்டுமொத்த சமூகத்தாலும் வெறுக்கப்படும் வகையில் மாணவிகள் மீது பாலியல் வதைகளும் அத்துமீறல்களும் பல்கலைக்கழகத்துக்குள் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த மோசமான செயலை செய்தவர்கள் தப்பிச் செல்லும் நிலைமையே உள்ளது. பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் மாணவிகள் மீது பாலியல் துன்புறுத்தல் மேற்கொண்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அந்த பேராசிரியர் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்னரும் நிலுவையில் உள்ளன. பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடும் இப்படியானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமையினால் இந்த இழிவான செயற்பாடுகள் தொடர்கிறது. இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படல் வேண்டும் என கோருகின்றோம். பல்கலைக்கழக நிர்வாகம், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, பல்கலைக்கழக பேரவை என்பவற்றுக்கும் இது தொடர்பாக தெரியப்படுத்தியிருக்கின்றோம். ஆனாலும் உரிய நடவடிக்கை இன்னும் எடுக்கப்படவில்லை எனவும் கவலை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 25ஆம் நாளும் வடக்கு மாகாண சபையின் ஆட்சிக்காலம் நிறைவுக்கு வருவதுடன் ஆளுநரின் அதிகாரத்தின் கீழ் அதன் ஆட்சி பொறுப்பு வர உள்ளது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் பெரும் இடுபறி நிலை தோன்றியுள்ள நிலையில் வடக்கு மாகாண சபை, மத்திய மாகாண சபை மற்றும் வடமேல் மாகாண சபை ஆகிய மூன்றினதும் கால எல்லை இந்த மாதத்துடன் நிறைவடைய உள்ளன. வடமேல் மாகாண சபை எதிர்வரும் 8ஆம் நாளும், மத்திய மாகாண சபை எதிர்வரும் 10ஆம் நாளும், வடக்கு மாகாண சபை எதிர்வரும் 25ஆம் நாளும் கலைக்கப்பட இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. அதுடன் ஏற்கனவே கடந்த வருடத்துடன் நிறைவடைந்த சப்ரகமுவ மாகாண சபை, கிழக்கு மாகாண சபை, வடமத்திய மாகாண சபை ஆகிய மூன்றும் ஆளுநர்களின் கீழ் இயங்கி வருகின்றன. இதேவேளை எல்லை நிர்ணய குழுவின் அறிக்கையில் குறைபாடுகள், சிக்கல்கள் காரணமாக மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் மாகாண சபை எல்லை நிர்ணய அறிக்கையை ஆராயும் பிரதமர் தலைமையிலான மீளாய்வுக் குழுவின் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு 2 மாத காலம் தேவைப்படுவதாகவும், அதற்கு பின்னரே மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பான அறிவுறுத்தல்களை விட முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ் மாவட்டத்தில் 13 வயது திருமணங்கள் மற்றும் இணைந்து குடும்பம் நடத்தும் தம்பதியினரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அதனை தடுக்க 13 வயது தம்பதியினர் அனைவருக்கும் எதிராக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜாழ்ப்பாணம் மாவட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜாழ்ப்பாணம் மாவட்ட சமூக பாதுகாப்பு குழு கூட்டம் மூத்த போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் நடைபெற்றது. இதன்போது பிரதேச செயலக ரீதியாக சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பில் கூட்டத்தில் பங்கேற்ற தரப்பினரால் எடுத்துரைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 16 வயதுக்குட்பட்ட பெண் பிள்ளைகளும் 18 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளும் இணைந்து வாழ்கின்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. அத்துடன் பல்வேறு குடும்ப வன்முறைகளுக்கும் இந்த செயற்பாடு வழிவகுக்கிறது என்று கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதேச செயலர் பிரிவுகள் அனைத்திலும் 13 வயது திருமணங்கள் மற்றும் இணைந்து வாழ்கின்ற சம்பவங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் உள்ளன. அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கையை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். 13 வயது திருமணங்கள் மற்றும் இணைந்து வாழ்கின்றவர்களுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும். இருவரது பெற்றோர் இணக்கமாக சென்றாலும் குற்றம் இழைத்த 13 வயதினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் உறுதியளித்துள்ளனர். இதன்போது யாழ் மாவட்டத்தில் உள்ள சகல பிரதேச செயலக பிரிவுகளையும் சேர்ந்த சிறுவர் பாதுகாப்பு அலுவலர்கள், சிறுவர் நன்னடத்தை அலுவலர்கள், குடும்ப நல உத்தியோகஸ்தர்கள், பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் என பலரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் சுமார் 27,000 அன்னாசி பழ கன்றுகளை பயனாளிகளுக்கு விநியோகிக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக யாழ் மாவட்ட செயலக விவசாய பிரிவு தெரிவித்திருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் கடந்த வருடம் அன்னாசி பழ பயிற்சிகை பரீட்சாத்தமாக மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் நடைபெற்ற கண்காணிப்புகளின் அடிப்படையில் சாவகைச்சேரி கெட்பெலி பிரதேசத்தில் விவசாயிகள் அன்னாசி பயிற்சிகையில் ஆர்வம் காட்டியுள்ளனர். இங்கு விளைச்சலும் சிறப்பாக அமைந்திருந்தது. இதனை அடிப்படையாக கொண்டு 41 பயனாளிகளுக்கு 27,000 அன்னாசி கன்றுகளை வழங்க தேசிய நலனுக்கு அமைச்சு நிதி வழங்கியிருப்பதாக யாழ் மாவட்ட செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு பரப்பில் சுமார் 3,000 கன்றுகள் வரை பயிரிடலாம் எனவும், அதனை ஒருவரிடத்தில் அறுவடை செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது.
பயனாளிகளுக்கு கன்றுகள் வழங்கப்படுவதோடு அதற்கு தேவையான சொட்டு நீர் பாசன முறையையும் அமைத்து கொடுக்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கிளிநொச்சி மாவட்டம் பழை பொது மருத்துவமனையில் ஆண்களுக்கான தங்கும் விடுதிகள் இல்லாமையினால் நோயாளர்கள் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். A9 வீதிக்கு அருகாமையில் காணப்படும் பழை மருத்துவமனையில் ஆண்களுக்கான நிரந்தர விடுதி அமைக்கப்படவில்லை. சுமார் 10 கட்டில்கள் மாத்திரம் வைக்கக்கூடிய அரைச்சுவர் வைக்கப்பட்ட நிலையில் ஒரு கட்டிடத்திலேயே ஆண்கள் விடுதி இயங்கி வருவதாக நோயாளிகள் விசிலும் தெரிவித்திருக்கின்றார்கள். தங்கி சிகிச்சை பெறுவதற்கான வசதிகள் அங்கு இல்லை என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். வீதியில் இடம்பெறும் விபத்துகளால் அதிகளவானோர் சிகிச்சை பெற்றுள்ளனர். படுகாயமடைந்தவர்கள் சாவகச்சேரி யாழ்ப்பாண மருத்துவமனைகளுக்கு அனுப்பக்கூடியதாக பழை மருத்துவமனை அமைந்துள்ளது. சுகாதார அமைச்சர் நிதி ஒதுக்கீடுகள் எல்லா மாவட்டங்களுக்கும் வழங்கப்படுவதை போன்று பழை மருத்துவமனைக்கும் வழங்கப்படும். நிதி கட்டிடங்கள் அமைப்பதற்கு போதுமானதாக இல்லை. எனவே இது தொடர்பாக நோயாளிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள். அமைச்சு நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்கும் போது மருத்துவமனை கட்டிடம் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேட்டிருக்கின்றார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நோர்வே மற்றும் இங்கிலாந்து நோக்கிய சுற்றுப்பயணத்தினை இன்றிரவு மேற்கொள்ள இருக்கின்றார் என செய்திகள் வெளியாகியுள்ளன. நோர்வேக்கு 4 நாள் உத்தியோகபூர்வ பயணத்தினை மேற்கொள்ளும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட இலங்கை தூதுக்குழுவினர் அங்கே இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் முதலீடுகளை மேம்படுத்தல் மற்றும் மீன்பிடி தொடர்பிலும் விசேட கலந்துரையாடல்கள் பல நடைபெற இருப்பதோடு இதற்காக அமைச்சர்களான மலிக் சமரவிக்ரம, விஜித் விஜயமுனி சொய்சா, ரஞ்சித் சாம்பலபிட்டி ஆகியோரும் ராஜாங்க அமைச்சர் சுஜீவ சேனசிங்காவும் கலந்து கொள்ள உள்ளனர். இதனிடையே நோர்வே சுற்றுப்பயணத்தின் பின்னர் இங்கிலாந்து பிரதமர் தெரேசா மே தன்னுடைய அழைப்பின் பேரில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இங்கிலாந்துக்கு 3 நாட்கள் உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணத்தில் ஈடுபட இருக்கின்றார். இங்கிலாந்துக்கான சுற்றுப்பயணத்தினை நிறைவு செய்து இந்த மாதம் 10ஆம் நாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் தாயகம் திரும்ப உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் பயணச்சீட்டின்றி பயணித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பயணச்சீட்டு பரிசீலனை செய்யும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக புகையிரத பாதுகாப்பு அதிகாரி அனுர பிரேமரெட்னி குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் பயணச்சீட்டின்றி புகையிரதத்தில் பயணித்த 1163 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அவர்களிடமிருந்து தண்டப்பணம் பெருவாரியாக அறவிடப்பட்டிருப்பதாக புகையிரத பாதுகாப்பு அதிகாரி அனுர பிரேமரெட்னி தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் 36,11,293 ரூபாய் தண்டப்பணமாக அறவிடப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை அனுமதியின்றி புகையிரதத்தில் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 146 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 3வது வகுப்புக்கான பயணச்சீட்டினை பெற்று 2வது வகுப்பில் பயணித்த 41 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 1,25,425 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டிருப்பதாக புகையிரத பாதுகாப்பு அதிகாரி அனுர பிரேமரட்ன மேலும் குறிப்பிட்டுள்ளார். மாத்தரை முதல் பொத்துவில் மற்றும் புத்தளம் முதல் நீர்கொழும்பு வரையிலான கடல் பிரதேசங்களில் கடற்றொழிலில் ஈடுபடுவதில் இருந்து விலகி இருக்குமாறு மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலை காரணமாகவே இந்த அறிவுறுத்தலை கடற்றொழில் திணைக்களம் விடுத்திருக்கிறது. இதற்கமைய நாளை காலை 6 மணி வரையில் குறித்த கடல் பகுதிகளில் பயணங்களை மேற்கொள்ளவோ அல்லது கடற்றொழிலில் ஈடுபடுவோ வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை புத்தளம், ஆனமடுவ, ஆடிகம மற்றும் மதவக்குளம் ஆகிய பிரதேசங்களில் நேற்று இரவு வீசிய கடும் காற்று காரணமாக 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. இந்த அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவம் மத்திய நிலையத்தின் பிரதிபணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை எதிர்வரும் நாட்களுக்கு நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் மத்திய உவா சபரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் 100 மில்லி மீட்டர் வரையில் மழை வீழ்ச்சி பதிவாகும் என அந்த திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே நாட்டின் பல பிரதேசங்களுக்கு பெய்து வரும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக நீர்மீன் உற்பத்தி நிலையங்களுக்கு அருகில் உள்ள நீர்த்தேக்கங்களது நீர்மட்டமானது 75% வரை உயர்வடைந்திருப்பதாகவும் அதன்படி நீர்மீன் உற்பத்தியானது 25%-லிருந்து 35% வரையில் உயர்ந்திருப்பதாக மின்சார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. நடைபெற்ற வறட்சியுடன் கூடிய காலநிலை காரணமாக நீர்மீன் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் நீர்த்தேக்கங்களது நீர்மட்டம் அதிகளவு குறைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உடவளவ நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமானது அண்மையில் 20% வரை கீழிறங்கியிருந்த நிலையில் தற்போது நீர் மட்டுமானது
சடுதியாக உயர்ந்துள்ளது. கொப்பிளை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமானது 85% வரையிலும் மவுசாகல நீர்த்தேக்க நீர்மட்டமானது 76.6% வரையிலும் விக்டோரியா நீர்த்தேக்க நீர்மட்டமானது 81.6% உயர்வடைந்திருக்கிறது. சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து டிடியின் வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள்.